ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வேஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு டெக்கரேஷன் நம்ம செய்ய போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர புது புது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். RGB LED 8 ஒரு 4 எடுத்துக்கிறேன். அடுத்து ஃபேனோட ரீஃபில் ஒன்று கனெக்ட் பண்ண ஒயர் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த வேஸ்ட் பாட்டில் இப்போ நம்ம ரீஃபில் எடுத்து நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ரெண்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம எல்இடியில் உள்ள அந்த கம்பியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்னு 4 எல்இடியையும் சால்டரிங் பண்ணி வச்சுக்குவோம். 4 எல்இடியையும் சீரியஸ் கனெக்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் 4 எல்இடியையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் உள்ள ப்ளஸ் மைனஸோட கம்பியை மட்டும் நீளமாக வச்சுக்கிறேன். இப்போ அந்த எல்இடியை நான் வளைக்கிற மாதிரி இப்படி ரவுண்டாக வளைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த எல்இடியில் தெரிகிற அந்த கம்பி எதுவுமே தெரியக்கூடாது, அதனால் க்ளூ அப்ளை பண்ணி கம்பி தெரியாத அளவுக்கு நல்லா க்ளூ அதில் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இது நம்ம தண்ணிக்குள்ளே வைக்கிறதுனால ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும், அதனால் எந்த கம்பியுமே தெரியாத மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிடுவோம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ரீஃபிலோட பீஸை எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்த ரெண்டு கம்பிலையும் அந்த ரீஃபில் வச்சு ஒட்டிடுவோம். நான் இப்போ ரெண்டு ரீஃபிலையும் எடுத்து ஒட்டிட்டேன். இப்போ இது காஞ்சக்கப்புறம் எடுத்து பார்த்துருங்க. வேறு எங்கிட்டாச்சும் எக்ஸ்ட்ரா கம்பி நீட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கம்பி இருக்க இடத்துலையும் க்ளூவை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்இடி வந்து கரெக்டாக எரியுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். நான் இதுக்கு ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளைலேருந்து கொடுக்குறேன். இப்போ எல்இடி கரெக்டாக வேலை செய்யுது. இப்போது நான் நெகட்டிவ் டெர்மினலில் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒயரையும் பாசிட்டிவில் வந்து ஒரு ரெட் கலர் ஒயரையும் சால்டரிங் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் வந்து ரெட் கலர் ஒயரையும் நெகட்டிவில் ப்ளூ கலர் ஒயரையும் சால்டரிங் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம அந்த சால்டரிங் பண்ண இடத்துல தெரிகிற கம்பியையும் க்ளூ அப்ளை பண்ணி தெரியாத மாதிரி நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ நல்லா ஒட்டினதுக்கப்புறம் பாட்டிலோட மூடியை எடுத்து நடுப்பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இப்போ அந்த ஒயரை உள்ளே விட்டு நம்ம இதை க்ளூ வச்சு அப்படியே ஒட்டிடுவோம். நான் இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அந்த எல்இடியை நல்லா அதில் வச்சு ஒட்டிடுங்க. நல்லா க்ளூவை அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயரை விட்ட மேல் பகுதியில் உள்ள இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பாட்டிலில் எடுத்து தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிடுங்க. நான் அந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் தான் ஜிகினா கொஞ்சோண்டு அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து நம்ம ஒரு 12 வோல்ட் அடாப்டர் எடுத்துக்குவோம். இப்போ அந்த மூடியை பாட்டிலுக்குள்ளே வச்சு மாட்டிட்டு இப்போ லைட்டு எரியுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நான் பாசிட்டிவை பாசிட்டிவோடையும் நெகட்டிவை நெகட்டிவோடையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இதை வந்து டேப் வச்சு நல்லா ஒட்டிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ டேப் வச்சு ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வேலை செய்யணும். பாருங்க அந்த லைட்டோட டிசைன் எப்படி அந்த ரவுண்டாக ஒரு மின்னல் எஃபெக்ட் இருக்க மாதிரி ஒரு டிசைனாக வருது. பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும்.
வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர புது புது வீடியோக்களை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமா, கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.